தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மாதம் 9 தேதி சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். மணமகனின் தோழர் அவர் சொல்வதை கேட்டு பெருமகள் அடைகிறார். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 22-30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் எனும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனியோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில்
உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை 2021ஆம் ஆண்டு, இயேசு ஆண்டவர் யோர்தான் ஆற்றில் ஐனோன் என்ற பகுதியிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கிற யோவானுடைய சீடர்கள் யோவானிடத்திலே சென்று அதை பற்றி சொல்லுகிறார். அதோ அன்றொரு நாள் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீர்களே, அதே மனிதன் இப்பொழுது ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது யோவான் சொல்லுகிறார், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு முன்னோடியாக நான் அனுப்பப்பட்டவன் என்று யோவான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய தாழ்ச்சி யோவானிடத்தில் இருக்கிறதை நாம் இன்றைக்கு காண்கின்றோம். தாழ்ச்சி உள்ளவர்கள்தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற மகத்தான உண்மையை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாபெரும் விஞ்ஞானி. இந்த உலகம் அவரை பற்றி சொன்னது, விஞ்ஞானிகளெல்லாம் அவரை பற்றி சொன்னார்கள். இதுபோன்று ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த உலகம் கண்டதில்லை, இதுபோன்று ஒரு விஞ்ஞானி இனியும் பிறக்கப் போவதில்லை என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி மற்ற எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் அவர் தன்னை பற்றி சொன்னார், நான் ஒரு முட்டாள் என்று அவர் தன்னை பற்றி சொன்னார். உண்மையில் கடல், மாபெரும் அறிவு கடலுக்கு முன்னால் நான் கூழாங்கல்லாக இருக்கிறேன், அந்த கடலில் ஒரு நீர்த்துளியாக கூட நான் இல்லை, கடல் கரையிலே கிடக்கிற கூழாங்கல்லில் ஒரு கல்லாக நான் இருக்கிறேன், அறிவு என்ற மாபெரும் கடல் என்னை வந்து தொட்டுவிட்டு போனது, அவ்வளவுதான், நான் உண்மையில் முட்டாள் என்று தன்னை பற்றி சொன்னார். அருமையானவர்களே, ஒரு மா மனிதன், இந்த உலகத்தை புரட்டி போட்ட ஒரு விஞ்ஞானி தன்னை ஒரு முட்டாள் என்று சொல்கிற பொழுது அந்த மனிதனிடத்திலே எவ்வளவு பெரிய தாழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, E=mc² என்ற கோட்பாட்டை, நிறை ஆற்றல் கோட்பாட்டை கொடுத்ததன் மூலம் விஞ்ஞான உலகில் மாபெரும் புரட்சியை இந்த மனிதன் ஏற்படுத்தினார் என்பதை எல்லா விஞ்ஞானிகளும் அறிவார்கள், இயற்பியல் படித்த அனைவரும் அறிவார்கள். இன்றைக்கு நாம் எப்படி நினைக்கிறோம், நான் எவ்வளவு படித்திருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள், என்னுடைய வங்கி கணக்கின் மதிப்பீடு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு பெரியவன் பெரியவன் என்கின்ற இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாம் பெருமிதம் அடைகிறோம், மற்றவர்களுக்கு முன்னால் பீத்தி கொள்கிறோம். அருமையானவர்களே, எவன் ஒருவன் தன்னை பெரியவன், நான் பெரியவன் என்று பேசத் தொடங்குகிறானோ அன்றைக்கே அவன் அழிவை நோக்கி நகர்கிறான். தாழ்ச்சியுள்ளவர்கள்தான் இந்த உலகை ஆள்கிறார்கள். உதாரணம் நம் ஆண்டவர் இயேசுதான். விண்ணகத்திலே வாழ்ந்த கடவுள் அதை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் அதை விட்டு விலகி மண்ணிலே மனிதனாக பிறந்து நம்மோடு வாழ்ந்த இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த தாழ்ச்சியை தான். அவரை போன்று நாம் இன்றைக்கு தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியாவை போன்று, அனைத்து புனிதர்களைப் போன்று இன்றைக்கு நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறோம். இந்த அடிப்படையான உண்மையை இன்றைக்கு உணர்த்துவதாகவே நற்செய்தி அமைகிறது. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், என் புகழ் ஓங்க வேண்டும் என்பது அல்ல, கடவுளின் புகழ்
அவருடைய பெயர் வளர வேண்டும், விளங்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே இந்த புரிதலோடு கூட இந்த திருப்பலியில் இறையருளை கேட்டு நாம் மன்றாடுவோம். ஜெபம். தந்தையே இறைவா, அருமையான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வாதமான இந்த திருப்பலிக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்மை போன்று தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழும்படி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.